ஃபிலிம் ஸ்டோல்ஸில் நடித்து வரக்கூடிய ஸ்டாலின் அவர்களினுடைய வீட்டில் ஒரே வாரத்தில் இரண்டாவது இறப்பு ஏற்பட்டிருக்கான். பாண்டியன் ஸ்டோல்ஸ் மூர்த்தி வீட்டில் மீண்டும் நடந்திருக்கக்கூடிய துக்க சம்பவம் இப்போ சோசியல் மீடியாவில் வைரல் ஆகி வருது. தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்பாகி வரக்கூடிய சீரியல்கள் எல்லாம் ரசிகர்கள் மத்தியில் அமோக வரவேற்பை பெற்று வருது. அந்த வகையில் விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகி வரும் சீரியல்கள் எல்லாம் டிஆர்பியில் முன்னிலை வகித்து வருது. மக்கள் மத்தியில் பேர் ஆதரவை பெற்று வரும் சீரியல் பாண்டியன் ஸ்டோர்ஸ் அண்ணன் தம்பிகளுக்கு இடையேயான பாசக்கதையை மையமாக வைத்தது. அதே போல் இப்போ தான் அவங்க டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் கட்டி முடித்து திறக்கிறதுக்காக உண்டான அந்த காட்சிகள் இடம்பெற்று வந்துட்டுருக்கு. எவ்வளவோ கஷ்டங்களை தாண்டி இப்போ அந்த கடையை திறக்க போகிறாங்க. இப்போ தான் இந்த சீரியலில் ரொம்பவே திருப்பங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய நிலையில் தான் வந்து பார்த்தோன்னா, ஏற்கனவே ஸ்டாலின் முத்து அவர்கள் தன்னுடைய பெரியம்மா அவர்கள் உயிரிழந்திருக்கிறாங்க அப்படின்ற செய்தியை சமூக வலைதளங்களில் பதிவிட்டிருந்தார். 12 ஆண்டுகளுக்கு மேலாக நடிப்புத் துறையில் இருக்கிறார். தேனி மாவட்டத்தை பிரபலமாக இவர் பூர்வமாக கொண்டவர் அப்படின்னே சொல்லலாம். பாரதிராஜா அவர்களினுடைய அண்ணன் மகன்தான் ஸ்டாலின். ஆனால் தன்னுடைய நடிப்பின் மூலமாக மட்டுமே இவர் உயர்ந்திருக்கிறார். மேலும் தன்னுடைய சித்தப்பா தமிழ்நாடே போற்றும் இயக்குநராக இருந்தாலும் முழுக்க முழுக்க தன் நடிப்புத் திறமையால் மட்டுமே இவர் முன்னேறி வந்திருக்கிறார். தெற்கத்தி பொண்ணு சீரியலில் பாரதிராஜா அவர்கள் இயக்கிய அந்த சீரியலில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தார் ஸ்டாலின் முத்து. தொலைக்காட்சி தொடர்களில் தொடர்ந்து நடிச்சுட்டு வந்துட்டுருக்காரு. வெள்ளித்துறையிலும் பல துறை கதாபாத்திரங்களில் நடிச்சிருக்கிறார். இவர் இப்போ பாண்டியன் ஸ்டோர்ஸ் மூர்த்தியாகவே எல்லோருக்குமே தெரிஞ்ச ஒரு நபராக இருக்கிறார். ஏற்கனவே தன்னுடைய பெரியம்மா இறந்திருந்த நிலையில் இப்போ தன்னுடைய மனைவியின் அம்மா உயிரிழந்திருக்கிறாங்களாம். அதனால் என் அன்பு மனைவி அவங்களுடைய அம்மாவும் மாமியாருமான அவங்க இறந்ததை ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா துக்கத்தோடு தெரிவிச்சிருக்கிறார். இந்த போஸ்டரை சோசியல் மீடியாவில் பதிவிட்டிருக்கார். ஸ்டாலின் முத்து மனைவியின் அம்மா காலமாகி இருக்கிறதை தொடர்ந்து இறுதி சடங்கு நடைபெற்றதையும், அதே போல் எனது அன்பு மனைவியின் தாயாருக்கு ஆழ்ந்த இரங்கல், ரெஸ்ட் இன் பீஸ் ஆஃப் மை மதரின்லா அப்படின்னு பதிவிட்டிருக்கிறார். ஒரே வாரத்தில் இவருடைய வீட்டில் 2 துக்க சம்பவங்கள் நடந்திருக்கிறது மிகப்பெரிய அதிர்ச்சியை குடும்பத்தினரை ஏற்படுத்திட்டு இருக்கு. இந்த 2 பேருடைய ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்னு கடவுளை வேண்டிக்கலாம்.